ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சன் மை ஃபேமிலி, நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் தான் உங்கள் புஷ்பலதா பேசுகிறேன். இப்போ வந்து ஆக்சன் நைன் வந்து நம்ம இதன் நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா வந்து பயங்கர பீக்கில் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்மளும் நல்ல பீக்கில் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஓகே, நம்ம இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வந்து சந்திக்கிறது வந்து ரொம்ப ரேர். ஏதாவது மீட்டிங், எம்டி மீட்டிங் அண்டு வீக்லி ஒன்ஸ் மீட்டிங், இதில் தான் வந்து எப்போவது சந்திச்சுக்கிறோம். பட் கம்மிங் 31st நியூ இயர் அன்னைக்கு எல்லாருமே நம்ம சந்திக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றோம். இது எதுக்கு அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்பு ஆக்சன் நைன், நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்று. ரெண்டாவது, ஆக்சன் நைன் வந்து ஒன்லி பிஸ்னஸ் அப்படின்னு இல்லாமல் ஒரு டூர், ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட், ஃபேமிலியோட. தனியெல்லாம் வந்துடாதீங்க, ஃபேமிலியோட வரணும். அப்படி வந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ளே பகிர்ந்துக்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே பகிர்ந்துக்கலாம் இல்லையா? அதனால் மை ஃபேமிலி ஆக்சன் நைன் எல்லோரும் கண்டிப்பாக 31st night நம்ம மீட் பண்ணணும் தேனியில், ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம், யார் யார் என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே தான் இருக்குது இல்லையா? பட் அது எல்லாத்திட்டையும் பகிர்ந்துக்கணும். எல்லோரும் நல்லா என்னென்ன செய்ய போகிறோம், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இந்த வருஷம் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் இயர் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய பகிர்ந்துக்கலாம், ஓகேங்களா? அதனால் இப்போ பாருங்கள், எவ்வளோ பேர் எங்கே பார்த்தாலும் ஆக்சன் நைன் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கவி சார், நமக்கு கிடச்சிருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். பட் இந்த ஏஜில் நம்மளை விட நிறைய அட்வான்டேஜ், நிறைய ப்ராக்டிக்கல், நிறைய வந்து டாக்கிங், நிறையா அவர் வாழணுங்கிறதுக்காக நம்மளையெல்லாம் ஊக்குவிக்கலை, ஓகேங்களா? நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும். நீங்கள் இதை பண்ணுங்கள், நீங்கள் இதை பண்ணுங்கள். சி, இந்த ஏஜில் நமக்கு ஒரு ரோல் மாடல் இஸ் மிஸ்டர் கவி. பட் அவரை ஃபாலோ பண்ணணும் நம்ம கண்டிப்பாக. அதனால் இது வந்து 31st night ஒரு மீட்டிங்குன்னு யாரும் தயவு செய்து நினைக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு டூர், 4 மணிக்கு கிளம்புறோம், ஜாலியாக போகிறோம். ஒரு 3 hours நம்ம என்னென்ன பண்ணுறோம், ஆக்சன் நைன் பற்றி என்னென்ன செய்ய போகிறோம், நெக்ஸ்ட் இயர் நம்ம இந்த வருஷம் இப்படி இருக்கும், அடுத்த வருஷம் எல்லாருமே நம்பர் 1 ஹீரோவாக இருக்கணும், நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், நம்பர் 1 ஓனராக இருக்கணும், ஓகேங்களா? அப்போது ஒரு ஓனர் ஆகிறதுக்குண்டான எல்லா தகுதியும் நம்மக்கிட்ட இருக்குது, ஓகேங்களா? அதனால தான் இந்த ஓனர் ஆக வைக்கிறது யார், ஆக்சன் நைன். அதுக்கு ஊக்குவிக்கிறது யார், மிஸ்டர் கவியரசன். அப்போ நம்ம அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லையா? அதனால் அவசியம் எல்லாரும் ரிக்வஸ்டட், கண்டிப்பாக வாங்க. ஒரு 8 மணி வரைக்கும் ஜாலியாக நம்ம மீட்டிங் என்ன பண்ணுறோம். ஒவ்வொரு எக்ஸனைனிஸ், நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், எக்ஸனைனிஸ் ஃபேமிலி. அந்த ஃபேமிலியை ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், நான் இது இவங்க அப்படின்னு ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ எப்படி இருக்கும், நமக்கு எவ்வளோ பெரிய உறவை கொடுத்துருக்காங்க எக்ஸன் நைன், இஸ் ஓகே? நிறைய உறவை கொடுத்துருக்காங்க, பிரதர்ஸ், சிஸ்டர், அம்மா, அண்ணன், தம்பி, இப்படி பெரிய உறவை கொடுத்துருக்குற ஒரே கம்பெனி நம்ம எம்டி ஆக்சன் நைன் மட்டும்தான். பட் அவர் அங்கிருந்து ஆட்டி வைக்கிறாரு. பட் நமக்கு கிடைச்சிருக்கிற பொக்கிஷம் மிஸ்டர் கவியரசன், நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும், நம்ம எல்லோரும் நல்ல பெரிய பொசிஷனுக்கு வரணும். இவங்க இதை செய்யணும், அது வந்து அது யாருக்கு, ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கூட வராது. அதனால் கவியரசனுக்கு வந்திருக்கு, ஓகேங்களா? அதனால் சி, மை பர்சனல் ரிக்வஸ்டட், கண்டிப்பாக 31st night ஃபேமிலியோட ஜாலியாக வாங்க. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பேசுவோம், நெக்ஸ்ட்டு என்னென்ன, அடுத்த வருஷம் என்னென்ன செய்ய போகிறோம்னு பேசுவோம். அடுத்த வருஷம் நியூ இயருக்கு யார் யார் லீடிங்கில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சிஸ்டர். காட் பிளஸ் யூ. எல்லோரும் நல்லா வரணும், எல்லோரும் பெரிய பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல், என்ன சொல்கிறது, என்னுடைய பர்சனலாக நான் சந்தோஷப்படுவேன். ஒவ்வொருத்தரும் ரொம்ப பெரிய பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம். அதனால் என்னுடைய ரிக்வஸ்ட், கம்பல்சரி ஃபேமிலியோடு வாங்க, கண்டிப்பாக வாங்க. 8 மணி வரைக்கும் ஜாலியாக இந்த இதை பேசுவோம். 8 மணிக்கு மேலே
எல்லா கவலையும் மறந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு. பட் இன்னொன்று நல்லா கேட்டுக்கோங்க, ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு சில ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சனைன் இவன் என்னடா சோப்பு விற்கிறாரு, இவர் என்னடா ஷாம்பு விற்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய லேடிஸ் நிறையா இருப்பாங்க இல்லையா. பட் அங்கே 31st night அங்கே வந்தாவே ஆக்சனைனுங்கிற கம்பெனி இவ்வளோ பெரிய டீமா அப்படின்னு உங்கள் ஒய்ஃப் எல்லாம் உங்களை உயர்வாக நினைப்பாங்க. ஓகே ஐயோ இல்லையே சொல்லிடாதீங்க, இது உங்களுக்காக. ஓகே கம்பல்சரி ஃபேமிலியோடு வாங்க, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க, ஃபுட்டு அங்கேயே ஏற்பாடு. அதனால் அவசியம் நம்மளுடைய வளர்ச்சி நெக்ஸ்ட் இயர் நம்ம எல்லாருமே ஆக்சனைனில் இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு நபரும் நல்லா கேட்டுக்கோங்க, ஆக்சனைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு ஓனராக இருக்கணும். ஷூர் கண்டிப்பாக இருப்பீங்க, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய அந்த ஒரு கான்ஃபிடென்ட், இது எல்லாமே உங்களை நல்ல நிலைமைக்கு உயர்த்து. அதனுடைய பரிமாற்றம் தான் 31st night. ஓகே ப்ளீஸ் வெல்கம். தேங்க்யூ. ஓகே சாம்பியன்ஸ், ஸோ எல்லாருமே கமிங் 31st December வந்து பார்த்திங்கன்னா எல்லோரையும் வெல்கம் பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே வெல்கம் பண்ணிக்கிறோம். ஸோ லிமிட்டட் சீட் தான் இருக்குது, ஸோ டக்குன்னு புக் பண்ணுங்கள், ரிசர்வேஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான சீட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னக்கூட்டியே ரிசர்வேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேமிலியோடு வரவங்க ஸோ முன்னாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ புக் பண்ணும்போதே சொல்லுங்கள் ஃபேமிலியோடு வரேன்னு. ஸோ யாருக்கு ஃபோன் பண்ணுன்றது ரிசர்வேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு. ஸோ ராஜா சார், ஜேம்ஸ் சார் அண்ட் நந்தா, ஸோ இவங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்மிங் 31st வந்து பார்த்திங்கன்னா ஸோ எம்டி கூட லைவ் பண்ண போகிறோம். ஸோ எம்டி வரப்போகிறாரு. ஸோ 2020 ஸோ January 1st ஸோ ராக் பண்ண போகிறோம். ஸோ கேம் பிளான் வேறு மாதிரி கொடுக்க போகிறாரு எம்டி. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஓன்லி போர்டு மெம்பர்ஸ் மட்டும்தான், ஸோ லிமிட்டட் சீட் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான சீட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சீட் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது, ஏன்னா ஏற்கனவே டைம் இல்லை நம்மக்கிட்ட. ஸோ சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். ஸோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஸோ ஹாப்பி நியூ இயர். ஸோ தேங்க்யூ சாம்பியன்ஸ்.